மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஜிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம் இஸ்ரேல் நாட்டவர்களுக்கு தடை இல்லை மனம் மாறிய மாலத்தீவு என்ன காரணம் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து தயாரிக்கும் ஏவுகணை இஸ்ரோ செய்துள்ள சாதனை நிலவிலிருந்து மண்ணள்ளி வந்திருக்கும் சீனா எப்படி எதற்காக இந்த பதிவில் விரிவா முதலில் இஸ்ரேல் நாட்டுக்காரங்களை மாலத்தீவுக்குள் நுழைவதை தடுக்கக்கூடிய வகையில ஒரு சட்டத்தை முன்மொழிவதற்கு மாலத்தீவு அரசாங்கம் திட்டமிட்டிருந்தாங்க ஆனா தற்போது அந்த முடிவை திரும்ப பெறக்கூடிய எண்ணத்துல இருக்காரா முகமது மைசோ அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்திய பெருங்கடல் அமைந்திருக்கக்கூடிய குட்டி தீவு நாடுதான் மாலத்தீவு இந்த நாட்டுடைய அதிபரா முகமது மொய்சு கடந்த ஆண்டு பதவியேற்ற நிலையில அப்போது இருந்தே அவர் பல சர்ச்சை முடிவுகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு அப்படிங்கிற கோரிக்கைக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய மாலத்தீவு காசா மீது போர் செய்து வரும் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் மாலத்தீவுக்குள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர உள்ளதா தெரிவிச்சாங்க இத கேள்விப்பட்ட இஸ்ரேல் மாலத்தீவில் இருக்கிற இஸ்ரேல் நாட்டுக்காரங்க அங்கிருந்து வெளியேறிடுங்க இந்தியாவில் பல அழகிய கடற்கரைகள் எல்லாம் இருக்குது மாலத்தீவுக்கு பதிலாக நீங்க இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த நிலையில தான் தற்போது மாலத்தீவு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தடை விதிக்கக்கூடிய முடிவிலிருந்து பின்வாங்கியிருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் அப்படின்னா அங்கு வெறும் யூதர்கள் மட்டும் இல்லை இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான அரபு முஸ்லீம்கள் அங்கு வசிக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவிகிதம் பேர் இஸ்லாமியர்களா இருக்காங்க இஸ்ரேல் நாட்டிற்கு தடை போட்டால் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் தானே பாதிக்கப்படுவாங்க அவர்களாலும் மாலத்தீவுக்குள்ள வர முடியாம போயிடும் அப்படிங்கிறதுனால தான் தங்களுடைய முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்காங்களா மாலத்தீவு இது தொடர்பா அட்டர்னி ஜெனரல் உசாம் அவர் என்ன சொல்லிருக்காருனா பல லட்சம் பாலஸ்தீனியர்களும் இஸ்ரேல் பாஸ்போர்ட்டை வச்சிருக்காங்க இஸ்ரேல் நாட்டவர்கள் வரக்கூடாது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதே நேரத்துல பாலஸ்தீனியர்களும் அதனால பாதிக்கப்படுவாங்க தான் நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு அடுத்ததா இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஜாவலின் மிசைல்களை இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்க ராணுவ வீரர்கள் தோல்ல சுமந்த மாதிரி ஏவக்கூடிய ஒரு மேன் போர்ட்டபிள் ஏவுகணை தான் இந்த ஜாவலின் மிசைல்ஸ் இது ஒரு ஆன்டி டேங்க் மிசைல் ட்ரோன் ஹெலிகாப்டர் உள்ளிட்டவற்றை தாக்கி அழிக்கக்கூடியது அப்படின்னாலும் கூட பீரங்கிகளை முக்கியமா தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது இதனுடைய மேக்சிமம் ரேஞ்ச் முன்னூறுலேருந்து நான்காயிரத்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்க கூடியது அமெரிக்காவின் ரெய்தியான் மற்றும் லாக்கிட் மார்டின் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இதை தயாரிச்சிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இந்தியாவும் அமெரிக்காவும் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் முறையில் இந்தியாவிலேயே அந்த ஏவுகணைகளை வந்து தயாரிக்கிறதுக்கு டீல் ஓகே ஆகிற மாதிரி இருந்தது இருப்பினும் சில காரணங்களால அந்த டீல் வந்து கைவிடப்பட்டுடுச்சு தற்போது இந்தியாவிலேயே ஜாவ்லின் ஏவுகணைகளை தயாரிக்கிறதுக்கு அமெரிக்கா முன் வந்திருக்காங்க மலை கரடுமுரடான இடங்கள்ல நமது இந்திய ராணுவ வீரர்கள் கையில் வைத்துக்கொண்டே கொண்டே எளிமையாக கையாளக்கூடிய வகையில ஏவக்கூடிய வகையில ஏவுகணைகள் நம்ம இந்தியாவுக்கு முக்கியமான தேவையாக இருக்குது இதற்காக நம்ம டிஆர்டிஓவும் தேவையான வேலைகளை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட வெளிநாடுகளிலிருந்தும் கூட வாங்கப்படுது அடுத்ததா இஸ்ரோ செய்திருக்கக்கூடிய சாதனை விண்வெளியில செயற்கை கோல நிலைநிறுத்திட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வரக்கூடிய ஆர்எல்வி ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் ஏற்கனவே இரண்டு முறை நம்ம இஸ்ரோ வந்து சோதனை பண்ணியிருக்காங்க மூன்றாவது கட்ட சோதனையும் தற்போது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னுட்டு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு ஆர்எல்வி தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் விண்கலம் தயாரிக்கக்கூடிய முயற்சியில நமது இஸ்ரோ வந்து ஈடுபட்டிருந்தாங்க கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுல ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோவின் முதல் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது ஹெக்ஸ் அப்படின்னு பெயரிடப்பட்ட அந்த விண்கலம் பத்திரமா பூமிக்கு திரும்பி சாதனை படைச்சது இந்த நிலையில தான் விண்வெளியில செயற்கை நிலைநிறுத்திட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வரக்கூடிய புஷ்பக் ஒரு ராக்கெட்டை பரிசோதனை இருக்காங்க இந்த ராக்கெட் ஏற்கனவே இரண்டு முறை சோதனை செய்யப்பட்டிருக்கு இதனை அடுத்து மூன்றாம் கட்ட சோதனை கடந்த வாரம் நடந்திருக்கு அதுவும் வெற்றிகரமாக முடிந்துள்ளது கர்நாடகாவின் சித்ரதுர்காவில இருக்கிற ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் தான் அதற்கான சோதனையை நடத்தி பார்த்திருக்காங்க தற்போது இஸ்ரோ தனது செயற்கைக்கோள்களை ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக தான் விண்ணல செலுத்திட்டு இருக்காங்க இந்த ராக்கெட்டுகள் குறிப்பிட்ட உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பாகமா கடல்ல விழுந்துடும் ஆனா தற்போதைய இந்த புஷ்பக் ராக்கெட் பாத்தீங்கன்னா செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி விட்டு மீண்டும் பத்திரமா பூமிக்கு திரும்பி விடும் பூமியிலிருந்து நான்கு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் உயரத்திலிருந்து விடப்பட்ட இந்த ராக்கெட் வெற்றிகரமாக பூமிக்கு வந்திருக்கு மணிக்கு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல தரையிறங்கிய அந்த ராக்கெட்டுடைய வேகம் படிப்படியா பாராசூட் மூலமா குறைக்கப்பட்டு நிறுத்தப்படுது நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஜப்பானுக்கு அடுத்தபடியா இந்த தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு அப்படின்னா அது நம்ம இந்தியா தான் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு செலுத்துறது அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக இஸ்ரோவுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் விண்வெளி குப்பைகள் அதிகரிக்காமையும் நாம தவிர்க்க முடியும் தற்போது சோதனை முடிவுகள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறதுனால இனி விண்வெளியில இந்த ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு பூமியில பத்திரமா தரையிறக்கப்படும் இந்த டெக்னாலஜி விண்வெளி துறையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையையே உருவாக்க போகுது அடுத்ததா நிலவின் இருண்ட பக்கத்துல தரையிறங்கிய சீனாவின் விண்கலம் அங்கிருந்து மணல் துகள்களை சேகரிச்சுக்கிட்டு வெற்றிகரமா பூமிக்கு திரும்பி இருக்கு இதுவும் விண்வெளி துறையில மனித குல சாதனைகள்ல ஒன்றாக பார்க்கப்படுது பூமிக்கு இயற்கையாகவே அமைந்த துணை கோல்னா அது நிலவுதான் ஆதி காலத்துல நாட்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதன் நிலவ கேலண்டரா பயன்படுத்திட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கக்கூடிய கடல் அலைய சீரா வச்சுக்கிறதுலும் பூமியின் சுழற்சியை கட்டுப்படுத்துவதிலும் நிலவுடைய பங்கு ரொம்பவே முக்கியம் எனவே நிலவு குறித்த ஆய்வுகளுக்கு விஞ்ஞானிகள் எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில நிலவு குறித்த ஆய்வுக்கான ஆர்வத்தை தூண்டியதுல நம்ம இந்தியாவுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது தான் ஏன்னா சந்திரயான் திட்டம் உலக நாடுகளையே வந்து நம்ம இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சது யாருமே இதுவரைக்கும் நிலவுடைய தின் துருவ பகுதியில விண்கலனை வந்து இறக்கியது கிடையாது ஆனா நம்ம இந்தியா வந்து அந்த சாதனையை படைச்சது இதனை அடுத்து நிலாவுக்கு ரஷ்யா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் அடுத்தடுத்து ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வந்து அனுப்புனாங்க ஆனா ரெண்டுமே தோல்வி அடைஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் சீனா நிலவு குறித்த மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருந்தாங்க அதாவது நிலவின் மற்றொரு பகுதியில் விண்கலத்தை தரையிறக்கி அங்கிருந்து மண்ணை பூமிக்கு கொண்டு வருவதுதான் அந்த திட்டத்துடைய நோக்கம் நிலவுக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கு ஒரு பக்கம் எப்பவுமே பூமியை பார்த்த மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் சூரியனை பார்த்த மாதிரி இருக்கும் எனவே தற்போது வரை உலக நாடுகள் அனைத்தும் நிலவுல பூமியை நோக்கி இருக்கக்கூடிய பக்கத்தில் மட்டும்தான் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க அங்குதான் ரோவர்களையும் தரையிறக்கி இருக்காங்க இப்படி இருக்கும் தான் மற்றொரு பக்கத்தின் மீதான ஆய்வை சீனா உள்ளது இந்த திட்டத்திற்கு லாங் மார்ச் ஃபைவ் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இதற்கான ராக்கெட் தெற்கு ஹைனான் தீவில் இருக்கக்கூடிய வெங்சாங் விண்வெளி ஏவுத்தளத்திலிருந்து கடந்த ஏப்ரல் மாதம் ஏவப்பட்டது இதுல சாங்கே சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கருவி ரோபோ வந்து இணைக்கப்பட்டிருந்தது இந்த கருவி நிலவுடைய மறுபக்கத்துல அதாவது சூரியனை பார்த்து இருக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு தரையிறங்கி அங்கிருந்து மண் மற்றும் கற்கள் துகள்களை எடுத்துக்கிட்டு பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பி இருக்கு இன்னைக்கு இந்த சாங்கே சிக்ஸ் அப்படிங்கிற அந்த விண்கலம் பாத்தீங்கன்னா மங்கோலியாவில் இருக்கக்கூடிய பாலைவனத்துல வெற்றிகரமாக தரையிறங்கி இருக்கு இந்த மிஷன் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி மூன்று நாட்கள் நடந்திருக்கு நிலவு பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு இது ஆறாவது பயணம் ஆறாவது பயணத்திலேயே இப்படி ஒரு சாதனையை சீனா படைச்சிருக்கிறது சர்வதேச விண்வெளி உலகில் வந்து ஒரு பேசு பொருளாகவே மாறியிருக்கு அதே மாதிரி சீனாவுடைய இந்த வெற்றி அமெரிக்காவையும் கூட தூண்டிவிட்டிருக்கு நிலவுல முதன் முதலாக காலடி வைத்தது அமெரிக்கா தான் ஆனா அதற்கு பிறகு நிலவு குறித்த ஆய்வுகளை அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க இப்போது சீனாவுடைய நடவடிக்கையால ஆட்டமிஸ் த்ரீ மிஷன் மூலமா மீண்டும் மனிதர்கள் நிலவு காணப்படுறதுக்கு அமெரிக்காவும் திட்டமிட்டு வருது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் கஜபுரம் பி எஸ் சி அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சி